என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக என்ற வசனத்தின் அடிப்படையில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைவு, ஆம், நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவு இருக்கத்தான் செய்கிறது. பணம் இருப்பவனுக்கு ஆரோக்கியத்தில் குறைவு, ஆரோக்கியம் இருப்பவனுக்கு பணத்தில் குறைவு, இவ்விரண்டும் இருப்பவனுக்கு சமாதானத்தில் குறைவு, இவ்விரண்டும் இல்லாதவனுக்கு உணவில் குறைவு. இவ்வாறு அன்றாட வாழ்வில் குறைவுகளோட குடும்பம் நடத்தும் நாம் அவைகளை நிறைவாய் மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று என்றாவது யோசித்ததுண்டா? மாடி மேல் மாடி கட்டி கோடி மேல் கோடி சேர்க்கும் மானிடா, நீ நாடி தேடி போனாலும் உன் குறைவு குறைந்து போகுதா? வேடிக்கையாய் நடிக்கிறாய், வேஷம் போட்டு திரிகிறாய், கேளிக்கையாய் வாழ்கிறாய், பின் கேட்டுக்குத்தான் செல்கிறாய், பறந்து பறந்து சேர்க்கிறாய், பளிங்கு நீரில் குளிக்கிறாய், பரவசமாய் வாழ்கிறாய், பரலோகத்தையே பகைக்கிறாய் என இன்னும் அநேக வார்த்தைகளை வாக்கிய மாலைகளால் கோர்க்கலாம். ஆனால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அல்லவா? எனவே வேதம் சொல்லுகிறபடி காரியத்தின் கடை தொகையை கேட்போமா? நம் குறைவை நிறைவாக்க வேண்டுமென்றால் முதலில் நிறைவான ஒரு நபரை நாம் அறிந்திருக்க வேண்டும். யார் அந்த நிறைவான நபர் என்ற ஐயம் எல்லோருக்கும் எழுவது இயல்பு. ஆம், நான் சொல்ல போகும் அவர் அன்பில் நிறைவானவர், பரிசுத்தத்தில் நிறைவானவர், அமைதியில் நிறைவானவர், ஐஸ்வர்யத்தில் நிறைவானவர், கருணையில் நிறைவானவர். மொத்தத்தில் நிறைவின் பிறப்பிடமே அவர்தான். அவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் என்பது பழமொழி. அதுபோல நிறைவான அவரோடு நாம் சேரும்போது நாமும் நிறைவுள்ளவர்களாய் மாறுவோம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நிறைவானவரில் இணைந்து நிறைவை பெறுவோம், குறைவை களைவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் அவரின் அடிமை.